இப்போ இது ரெண்டுக்கும் எப்படி பொருத்தம் பார்க்கறது, அதுதானே மெயினான பாயிண்ட்டு. பொருத்தம் எப்படி பார்ப்பது, ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருத்தம் இந்த லக்ன பொருத்தம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ம லக்னத்தை நம்ம எடுத்துக்குவோம். ஜென்ம லக்னம் துலாம் லக்னம். இந்த ஜென்ம லக்னத்திற்கு ஏழாவது வீடு அட்சய லக்னமாகவோ, அட்சய லக்னத்திற்கு ஏழாவது வீடு ஜென்ம, இங்கே எது திருமணத்திற்கு பொருந்தும்னு நம்ம டீனைன் தொடுதுன்னு சொல்கிறோமோ, அதுவே ஆண் பெண் ஜாதகத்தில் லக்னங்களாக அமைஞ்சால் அது உத்தம பொருத்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பொண்ணுக்கு துலாம் லக்னம், அட்சய லக்னம் தனுசு. அப்போ மாப்பிள்ளையுடைய லக்னம் ஒன்று துலாம் லக்னமாக வரலாம், அல்லது தனுசு லக்னமாக வரலாம். வந்தால் அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கும். அதே போல் இதுக்கு ஏழாம் இடமான மிதுன லக்னமாகவும் வரலாம், இதுக்கு ஏழாம் இடமான மேஷ லக்னமாகவும் வரலாம். அப்போ இந்த ஜாதகத்தில் அப்படிப்பட்ட லக்னம் இருக்கா? என்ன லக்னம் வருது? தனுசு லக்னம். இங்கே ஏல்பி லக்னம் என்னவோ அதுதான் பையனுடைய ஜென்ம லக்னமாக வருது. அப்போ அந்த லக்ன பொருத்தம் இருக்கா? இருக்கு. சரி, இப்போ ஏல்பி லக்னத்துக்கு ஏல்பி லக்னம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அதை பார்க்கணும். ஏல்பி லக்னம் இங்கே தனுசு, அங்கே ஏல்பி லக்னம் கும்பம். இப்போ தனுசு கும்பம் 3-11 வருது. 3-11 இது வந்து என்ன பண்ணும்? ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. இந்த ஏல்பி லக்னம் பொருந்தாத லக்னம் என்னவாக இருக்கும்னா, எப்போதுமே 6-8 சம்மந்தப்படக்கூடாது. 6-8 சஷ்டாஷ்டகத்தில் அந்த அட்சய லக்னமாக அமைஞ்சதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தில் எடுத்துட்டோம்னா, தனுசு லக்னம் பையனுடைய லக்னம் கடக லக்னமாக இருந்தால் தயவு செஞ்சு அந்த ஜாதகம் வேண்டவே வேண்டாம். நீங்கள் கண்ணை மூடிட்டு ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆனால் அது வந்து அதனுடைய கால அளவுகளையும் நம்ம பார்க்கணும். அதை பற்றி நான் தனி வீடியோவாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். இப்போ அதே மாதிரி இந்த லக்னம், இப்போ பையனுக்கும் கும்ப லக்னம் அட்சய லக்னமாக இருக்கு இல்லையா, இந்த பையனுக்கு இப்போ கன்னி லக்னத்தில் ஒரு பொண்ணு, அட்சய லக்னம் கன்னி லக்னம் போகக்கூடிய ஒரு பொண்ணு வருதுன்னா செய்யலாமா? கண்டிப்பாக கூடாது, வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த 6வது லக்னமாகவோ 8வது லக்னமாகவோ, இதே கடக லக்னமாக வந்ததாலும் கடகத்துக்கு இது 8வது லக்னமாக போயிடும், இதுக்கு அது 6வது லக்னமாக போயிடும். அந்த உடல் பொருத்தம் அப்படிங்கிறது இருக்காது. கண்டிப்பாக அவங்களுக்குள்ள மனசங்கடங்களும் சஞ்சலங்களும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். அதனால் அந்த லக்ன பொருத்தம் சஷ்டாஷ்டகத்தில் 6-8 வந்ததுன்னா சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி D9 பாயிண்ட்டும் 6-8-12 தொடும்போது கொஞ்சம் கவனமாகவே நம்ம பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து வந்து என்ன, நட்சத்திரத்தினுடைய பொருத்தம் பார்க்குறோம். நம்ம நட்சத்திரம் 10 பொருத்தத்துக்கு மட்டும்தானே நம்ம பார்க்குறோம். இதுலேயும் நம்ம நட்சத்திர பொருத்தம் கண்டிப்பாக பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? தசாபுத்திகளுடைய அடிப்படையில் நட்சத்திர பொருத்தங்களை நாம் பார்க்குறோம். அப்போ ஏஆர் அட்சய ராசி அப்படிங்கிறது தசாபுத்திகளுடைய நகர்வு அட்சய ராசி அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அட்சய ராசிக்கு உள்ள பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். அட்சய ராசி இந்த பொண்ணுக்கு என்ன போயிட்டுருக்கு? புனர்பூச நட்சத்திரம் குருடைய நட்சத்திரம் அட்சய ராசியாக போயிட்டுருக்கு. குரு தசையில் குரு புத்தி போயிட்டுருக்கு. அப்போது புனர்பூச நட்சத்திரம்ங்கிறது இங்கே மிதுன ராசியில் வந்துடும் குரு தசை. அப்போ இதுதான் இந்த பொண்ணுக்கு அட்சய ராசி. அப்போது இந்த அட்சய ராசி புனர்பூச நட்சத்திரம் தான் இன்றைக்கி பொருத்தம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம். அடுத்து இந்த பையனுக்கு வந்து அட்சய ராசி என்ன, கே திசை போயிட்டுருக்கு. அவர் பிறந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி திசை முடிஞ்சு ரேவதி நட்சத்திரத்தினுடைய புதன் திசை முடிஞ்சு அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய கேது திசை இவருக்கு இப்போ போய்கிட்டு இருக்கு. அப்போது இந்த தசா பொருத்தம் பார்க்கும்போதும் இங்கே ஏஆர் என்ன, இங்கே ஏஆர் என்ன, அதனுடைய நட்சத்திரங்கள் பொருந்துதா? அப்போ இது ரெண்டுக்கும் என்ன நட்சத்திரத்துக்கு நம்ம பொருத்தம் பார்க்கணும்? புனர்பூச நட்சத்திரம் பெண்ணுடைய நட்சத்திரமாகவும் அஸ்வினி நட்சத்திரம் ஆணுடைய நட்சத்திரமாகவும் வச்சு நம்ம நட்சத்திர பொருத்தங்களை பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் எந்த முறையில் நட்சத்திரம் புக்கில் பார்த்தாலும் சரி, சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்தாலும் சரி, புனர்பூச நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து இந்த அட்சய லக்ன பொருத்தம் தான் ரொம்ப முக்கியமான பொருத்தம். இப்போ இந்த ஜாதகத்தில் லக்ன பொருத்தமும் நமக்கு வந்துடுச்சு, அடுத்து நட்சத்திர பொருத்தமும் வந்துடுச்சு. இந்த ஜாதகத்திற்கு திருமணம் செய்யலாமா? செய்யலாம் அப்படின்னு நம்ம முடிச்சிடணும். செய்யலாம், சரி நம்ம சொல்லிட்டோம், அவங்களும் திருமணத்தை பண்ணிடுவாங்க. அவங்க நல்லா இருப்பாங்களா, சந்தோஷமாக இருப்பாங்களா, பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த ஜாதகர்களுக்கு பிரச்சனைகள் வந்தே தீரும். அதுவும் கல்யாணம் பேசும்போதிலிருந்தே பிரச்சனைகள் தான். அந்த திருமணம் நடந்து முடிகிற வரையும் நடந்ததுக்கு பிறகும் பிரச்சனைக்குரிய ஒரு சூழ்நிலையை இங்கே அமையும். என்ன காரணம்?